ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். திருத்தூதர் பணிகள் 20:19. யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே கடவுளுக்கு பணிபுரிய முடியும். கடமைக்காக பணி வாழ்வில் ஈடுபடுபவர்கள் சாதகமற்ற சூழ்நிலை வரும்பொழுது இருந்த இடம் தெரியாது, மறைந்து விடுவர். போதனை வழியாக மட்டுமே கடவுளை மக்களுக்கு தந்துவிட முடியாது. வாழ்க்கை மாதிரி மிக அவசியம். அதிசயங்களும் அற்புதங்களும் நடத்தினால்தான் கடவுள் என விளம்பரத்திற்கு மயங்கும் போலி விசுவாசிகளாய் இல்லாமல் சோதனைகளும் அவமானங்களும் ஏற்படும் போது துளியும் விசுவாசம் குறையாது கடவுளை உள்ளத்தில் வழிபடுவோர் கடவுளின் உண்மை போதகர்கள் விசுவாசிகள். ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டது, வழிபாடுகள் இல்லை, பக்தி முயற்சிகள் இல்லை என்ற வருத்தம் தாக்கம் நிச்சயம் ஒரு நாள் இணையதளத்தின் சேவை நிறுத்தப்பட்டால் ஏற்படும் தாக்கத்தை விட மிக குறைவாகவே இருக்கும். டிவி தொடர்கள் துண்டிக்கப்பட்டு விட்டால் ஏற்படும் பதை பதைப்பு திருப்பலி இல்லை என்பதில் ஏற்படுமா? கடவுள் இருந்தால் ஏன் இந்த கொரோனாவை விரட்ட முடியவில்லை என கேள்வி கேட்கும் முன் கடவுள் மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கையை உறவை ஒரு நிமிடம் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்ப்போம். ஜெபம். இயேசுவே, சாதகமற்ற சூழலிலும் உம்மையே சார்ந்து வாழ உம்மோடு சேர்ந்து வாழ வரம் தாரும். அமேன். இரக்கம் பரிவு நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். இரக்கம் பரிவு நல்லெண்ணம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை பொறுமை பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுங்கள், மன்னிப்போடு இருங்கள். ஒருவரை ஒருவர் பொறுங்கள், மன்னிப்போடு இருங்கள். மன்னிப்பளிக்கும் ஆண்டவரை மனதில் நிலைக்கச் செய்யுங்கள். மன்னிப்பளிக்கும் ஆண்டவரை மனதில் நிலைக்கச் செய்யுங்கள். இரக்கம் பரிவு நல்லெண்ணம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை பொறுமை பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். பகிர்ந்து கொடுங்கள் பண்பு அதுவே எண்ணுங்கள். அன்பை பகிர்ந்து கொடுங்கள் அன்பு அதுவே எண்ணுங்கள். கிறிஸ்து அருளும் அமைதி உள்ளம் நிறைய செய்யுங்கள்.
கிறிஸ்து அருளும் அமைதி உள்ளம் நிறைய செய்யுங்கள் இரக்கம் பரிவு நல்லெண்ணம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை பொறுமை பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் கொடுப்பதில் மகிழ்வு பெறுங்கள் நிறை உள்ளவராயிருங்கள் கொடுப்பதில் மகிழ்வு பெறுங்கள் நிறை உள்ளவராயிருங்கள் கொடுப்பதில் வள்ளல் ஆண்டவரை என்றும் மனதில் கொள்ளுங்கள் கொடுப்பதில் வள்ளல் ஆண்டவரை என்றும் மனதில் கொள்ளுங்கள் இரக்கம் அறிவு நல்லெண்ணம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை பொறுமை பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் திங்கட்கிழமை காலை ஜெபம் நித்திய பிதாவே எங்கள் பாவங்களின் மன்னிப்பிற்காகவும் திருச்சபையின் அவசரங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய திருரத்தத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். இதோ இருளின் திரை நீங்க பிரசாக கிரகம் தோன்றுகிறது. பரலோக பூலோக பாதாளம் எனப்பட்ட மூன்று உலகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனே, நான் இரு கரம் குவித்து மெத்த தாழ்ச்சியோடு உம்மை நமஸ்கரிக்கிறேன். சர்வ இன்பத்தின் ஊருணியே, நித்திய சந்தோஷத்தின் வெள்ளமே, நான் உம்மை ஆவலாய் தாவி வணங்குகிறேன். தேவரீர் பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலும் சொல்லியதெல்லாம் உயிர் மூச்சாய் விசுவசிக்கிறேன். என் ஏக நித்திய ஆஸ்தியே, உன்னை உண்டு பண்ணின கர்த்தரே, உமது பேரில் நான் கொண்டிருக்கிற அன்பினால் உமது பாதத்தில் உயிர்விட ஆசிக்கிறேன். என் ஏக நம்பிக்கையே, என் நல்ல ராசாவே, தேவருடைய சோத்திரத்திற்காகவும் என் இரத்தமெல்லாம் சிந்த ஆசிக்கிறேன். நீர் எனக்கு செய்த என்ன முடியாத நன்மைகளுக்காக நான் தூசியோடு தூசியாய் தாழ்ந்து பயபக்தி பட்சத்துடனே உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செய்கிறேன். சம்மனசுக்களோடும் அச்சிஷ்டர்களோடும் தேவரரை துதிக்க ஆசிக்கிறேன். உலகத்தில் உள்ள சகலத்தையும் விட்டு உம்மை உறுதுணையாக கை கொள்ள விருப்பம் கொள்கிறேன். என் ஐம்புலன்களின் பலமெல்லாம் கொண்டு புத்தி மனது நினைவு முழுவதையும் உபயோகம் செய்து தேவரீரை என் கண்ணால் கண்டார் போல் உமது பாதத்தில் விழுந்து உமது சமூகத்திலே மகிழ்ந்திருக்க தேடுகிறேன். படைக்கப்பட்ட வஸ்துகளின் பேரிலும் நாடுகிற நாட்டத்தை விட்டு சீவிய ஊரணியாகிய உம்மையே நோக்கி நாடுகிறேன். பூலோகத்திலுள்ள வஸ்துகளை கண்டு உம்மை துதிக்கிறேன். சகல யுகங்களின் கர்த்தரே, பூலோக ஆரம்பம் தொடங்கி இதுவரையில் செய்யப்பட்டதும் இனி செய்யப்பட போகிறதுமான பலிகளையும் துதிகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஊர்வன நடப்பன பரப்பனவற்றோடு உம்மை வாழ்த்தி உம்மில் உரைய ஆசைப்படுகிறேன். இதோ நான் யாதொரு பாவத்திலும் இல்லாமல் இருக்க செய்தரலும் சுவாமி, தந்திர மயக்கங்களில் நின்று என்னை மீட்டரலும். எனது கிரியையின் நினைப்புகள் யாவும் உமது ஊழியத்தில் செலுத்தப்படும் அனுக்கரகம் செய்தரலும். நான் உம்மையில் மூழ்கி போவதாகவும் உமது வரப்பிரசாதங்களில் என் இருதயம் ஏராளமாய் பாயவும் செய்தரலும். உபவாச ஒருத்தலால் நான் உமது திரு கற்பனைகளை அனுசரிக்க செய்தரலும். என் சந்தோஷ வெள்ளமே, எனக்கு திருப்தியான ஆஸ்தியே, என் ஆனந்த மோட்சமே, வேதம் என்னிடம் வந்து உறையவும் உமது இஸ்பிரித்து சார்ந்து சம்பூர்ணமாய் எனக்கு அகப்படவும் உலக காரியங்கள் எனக்கு கசப்பானவையாக தோன்றவும் செய்தரலும் சுவாமி. நான் இந்நாளில் செய்யும் தர்மங்களையும் உயிர் மூச்சை நடக்கும் நடக்கைகளையும் நினைக்கும் நினைவுகளையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆகாசத்தில் அண்டகோளங்களும் பூமண்டலத்தில் சமுத்திரங்களும் பாதாளத்தில் அரும் பொருள்களும் உம்மால் அசைவு பெற்று உமது சித்த பிரகாரம் ஆகிறது போல் என் சித்தம் புத்தி ஞாபகம் ஐபுலன்கள் யாவும் உம்மில் ஆட்பட செய்தரலும்.
மோட்சத்தில் தேவமாதா சமணசுகள் அச்சிஷ்டவர்களால் உமக்கு எம்மாத்திரமும் புகழ் உண்டாகிறதோ? பூலகத்தில் நடக்கிற தேவ பலிகளாலும் அருந்தவர்தோருடைய ஜபங்களாலும் உமக்கு எவ்வளவு சோத்திரம் உண்டாகிறதோ அம்மாத்திரம் வணக்கம் துதி நீச வஸ்துவாகிய என்னால் இன்று உமக்கு உண்டாக ஆசிக்கிறேன். என் புத்தி நினைவு கொண்ட மட்டும் உமக்கு என்னுள் அடக்கி அனுபவித்த அணைகடந்த விருப்பம் கொள்கிறேன். பழு உள்ள மாமிசத்தோடு விகாரம் கொண்டு தத்துவங்களோடும் இப்பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது எனில் என் உயிரை விட்டாலாகிலும் உம்மில் மூழ்கி ஆனந்த வெள்ளவாரியாய் உம்மில் அமில ஆசிக்கிறேன். கருணாகர கடவுளே, என் கடந்த லட்சமுள்ள சர்வேஸ்வரனே, என் ஏக நம்பிக்கையே, கடந்த காலத்தில் நான் செய்த தப்பறைகளை மன்னியும். நான் உமது அருளை கொண்டு செய்த அற்ப புண்ணியங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் செய்த சகல உபகாரங்களையும் கைமாறாக உமது நேசகுமாரனின் பேறு பலன்களையெல்லாம் எனது சொந்த ஆஸ்தி போல் எடுத்து நிகழ்காலத்தில் விசேஷமாய் இன்று நான் செய்யும் நற்காரியங்களை எல்லாம் உமது திருபாதத்தில் காணிக்கையாக வைக்கிறேன். இன்று எனக்கு யாதொரு ஆபத்தும் வராமல் காத்தருளும் சுவாமி. எதிர்காலத்தில் என்ன வருமோ அறியேன். என் துர்பலத்தால் வருங்காலத்தில் நான் மோசம் போகாமலும் என் ஆயுள் முழுவதும் நான் உமது ஊழியத்தில் காலங்கழித்து வரும்படி அனுகிருக்கம் செய்தரலும். பிரார்த்திக்க கடவோம். திரியத்துக ஏக தேவனாகிய ஆராதனைக்குரிய ஆண்டவரே, எங்கள் புத்தி கெட்டாத பரம இரகசியங்களை நாங்கள் விசுவசித்து எங்களுடைய நியாய பிரமாணத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கவும், எங்கள் சுவாப நாட்டத்திற்கு விரோதமாய் கட்டளகை அனுசரித்து எங்கள் மனதை ஒருங்கச் செய்யவும் உம்மை வணங்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.